ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் சேனல் கார்டனிங் டைரி. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ரோஸ் செடிக்கு ஆர்கானிக்காக என்னெல்லாம் உரங்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம டைம் டேபிள் போட்டோம் இல்லையா, அதில் மூணு சைக்கிள், அதாவது மூணு ருட்டீன் ஃபாலோ பண்ணுற மாதிரி. அப்போது அதில் இந்த உரங்கள் எப்படி எப்படி பயன்படுத்தலாம், எது எது எங்கே பயன்படுத்தலாம், அதோடய ஆப்ஷன்ஸு, அதெல்லாம் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் லென்த்தியாகவும் இருக்கும், பட் கடைசி வர பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு உரங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் நிறைய க்வெஸ்சன்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் கூட இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் டில் த எண்ட். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா, நர்சரியிலேருந்து நான் செடி வாங்கிட்டு வரும்போது அதில் பூ ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு, ஆனால் வீட்டில் வந்து அடுத்த செட் ஆஃப் ப்ளூம்ஸ் வரும்போது அது அதே மாதிரி இல்லை, இல்லை தொடர்ந்து பூக்கிற பூக்கள் வந்து அந்த சைஸுக்கு இல்லை, சின்னதாக இருக்குது, இல்லை குவாலிட்டி சரியில்லை, அதுக்கப்புறமா பூ எண்ணம், நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ப்ளூம் ஃப்ரீக்குவென்சி அதுவும் ரொம்ப டிலே ஆகுது, பூக்க மாட்டேங்குது அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இதுக்கு காரணம் வந்து மெனியூர் தான், ஃபெர்டிலைசிங். அந்த செடிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் நமக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த செடியும் நமக்கு திரும்ப பூத்து ரிவார்டு கொடுக்கும். இது ரோஸுக்குன்னு இல்லை, எல்லா ஃப்ளவர் பிளான்ஸுக்கும் சேர்த்து தான். ஜென்ரலாக NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த மூணு மைக்ரோ நியூட்ரியண்ட்டும் ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியனும் கொஞ்சம் தேவைப்படும். மைக்ரோ நியூட்ரியன் தான் நம்ம டைம் டேபிளில் மந்த்லி ட்வைஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறோம்ல ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. ஸோ அது தட் வில் டேக் கேர் ஆஃப் இட். இனி மேக்ரோ நியூட்ரியனுக்கு நம்ம ஆர்கானிக்காக என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆர்கானிக் உரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு மனசில் தோன்றது வந்து கவுடங் தான் இல்லையா. ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அனிமல் மெனியூர் இஸ் த வெரி ஃபஸ்ட் ஆப்ஷன். அது சாயில் ஏரியேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக தேவை. இதில் கவுடங் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, கோட், ஆடோட வேஸ்ட் இருக்குல்ல, ஷீப், கோட், அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன், ஹார்ஸ், பிக், இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது கிடைக்குதோ அதோட வேஸ்ட்டை வந்து நம்ம ட்ரை ஆகி நல்ல பழசானதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது அது கம்போஸ்டாக இருக்கணும், அப்படின்னா தான் அது யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி அதில் வார்ம்ஸ் இருக்கும், இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் அதர் ப்ராப்ளம்ஸ் ஃபார் த பிளான்ட். இந்த அனிமல் மெனியூஸ் வந்து நம்ம போட்ட உடனே அதோட பலன் செடிக்கு கிடைக்காது, அது ஸ்லோவாக தான் பிரேக் டவுன் ஆகி மண்ணை நல்லா வளப்படுத்தி, அது பாட்டுனாலும் சரி கிரவுண்டுனாலும் சரி அந்த சாயிலை நல்லா ஃபர்டைல் ஆக்கும். ஸ்லோவாக தான் அதோட பயன் வந்து செடிகளுக்கு கிடைக்கும், நல்ல ஏரியேஷன் கூட உண்டாக்கும். நம்ம இது போடும்போது நம்ம சைக்கிளில் 3 சைக்கிள் இருக்குல்ல, 3 ருட்டீன் மாதத்தில் உரம் போடுறதுக்கு, 3 தடவையும் இது போடணும்னு தேவையில்லை, மந்த்லி ஒன்ஸ் போட்டாலே போதும். நம்ம பாட்டிங் மிக்ஸில் ஏற்கனவே போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கப்புறமா 1 மாதம் கழித்து அந்த செடிக்கு திரும்ப நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொடுக்கலாம். ஒவ்வொரு தடவை நம்ம வாட்டர் விடும்போது கொஞ்சம் அந்த லெவல், சாயில் லெவல் ரெடியூஸ் ஆகி உள்ளே போகும், கீழே தாழ்ந்து போகும். அப்போ மறுபடியும் வி ஆர் கைண்ட் ஆஃப் ரீஃபில்லிங் இட் இன் அ வே, சரியா? அப்போது நம்ம வந்து இதை போட்டு கிளறி விட்டால் போதும், ஒரு 10 இன்ச் 12 இன்ச் பாட்டுக்குன்னா 1 கையளவு எடுத்து போட்டால் போதும், அதை விட ஜாஸ்தி போடணும்னு தேவையில்லை. நம்ம எல்லா மந்தும் போட்டுட்ருக்கிறனால லிட்டில் லிட்டில் இன் ஸ்மாலர் குவான்டிட்டி போட்டாலே போதும். நீங்கள் ரோஸ் தரையில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதுக்கு வந்து 1 மாதத்துக்கு 1 வாட்டி பண்ண தேவையில்லை, 2 to 3 மந்த்ஸ்க்கு 1 வாட்டி அப்படி கேப்பில் நீங்கள் பண்ணால் போதும். நம்ம பாட்டில் இருக்கிற ரோஸஸ்க்கு 1 கை போடுறோம், 1 கை 2 கை போடுறோம்ல, ஆனால் கிரவுண்டில் இருக்கிறதுக்கு குவான்டிட்டி அதுக்கு 1x தேவைப்படும். நான் சுற்றளவு ஜாஸ்தி வரும் இல்லையா, போட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியதுதான். அடுத்ததாக பார்த்தோன்னா கம்போஸ்ட். எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க மண்புழு உரம் அப்படின்னு. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் இந்த மாதிரி பேக்கெட் போட்டு விற்கிறாங்க, ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது, அன்லெஸ் வி மேக் இட் ஆர் செல்ஸ் அட் ஹோம். அதே மாதிரி இந்த கிச்சன் காம்போஸ்ட் வந்து இனாக்குலம் எல்லாம் போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கும், விச் நான் பண்ணுறது என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அப்புறம் இந்த லீஃப் காம்போஸ்ட், அது வேற ஒன்றும் இல்லை, காஞ்ச இலைகள்லாம் கூட்டி சேர்த்து ஒரு ஷேடான இடத்துல போட்டுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதுக்கு மேலே தெளித்து மக்க வைக்கிற ப்ராசஸில் இருந்து வரக்கூடிய ஐட்டம் தான் லீஃப் காம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா பிரேக் டவுன் ஆகி ஒரு உரம் மாதிரி ஆயிரும். இதை வந்து நம்ம மல்ச்சிங்க்கு யூஸ் பண்ணலாம்,
நம்ம பாட்டிங் மிக்ஸில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது ட்ரைட் கவுடங் காம்போஸ்ட் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் போடுறோம் இல்லையா, அது கூட இதுவும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம், விச் இஸ் குட். அப்புறம் பார்த்தோம்னா அனிமல் மெனியூர்லேயும் என்பிகே இருக்குது, காம்போஸ்ட்லேயும் என்பிகே இருக்குது. நான் இதில் எல்லாத்துலேயுமே பிளான்ட்டுக்கு தேவையான அளவு, நான் ரோஸஸ் வந்து ரொம்ப டிமாண்டிங் பிளான்ஸ், இப்போ 10 நாளைக்கு ஒருக்க நம்ம ஃபீட் போடணும்ல, அப்போ அதுக்கு தேவையான ஒரு 20% நைட்ரஜன் ஆர் 20% பாஸ்பரஸ் எல்லாம் இதிலேருந்து கிடைக்காது. ஆனால் இதெல்லாமே ஆர்கானிக், ஸோ இது கூட நம்ம இன்னும் நிறைய ஐட்டம்ஸு மிக்ஸ் பண்ணி போட வேண்டி இருக்கும். இல்லை இப்போ டாப் ரோஸ் போடுறோன்னா டாப் ரோஸ் கூட இதுவும் சேர்த்து போடணும், அப்போ அது இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரொப்போர்ஷனை கூட்டும் இல்லையா. ஸோ பிளான்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். அதனால் உங்களுக்கு காம்போஸ்ட் கிடச்சின்னா அனிமல் மெனியூர் கூட சேர்த்து போடலாம். ஒருவேளை உங்களுக்கு அனிமல் மெனியூர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் காம்போஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணலாம். அதே தான், காம்போஸ்ட் வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி போடணும்னு கிடையாது, ஏன்னா இது ஸ்லோ ரிலீஸிங் இல்லையா. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் போதும், 1 பாட்டுக்கு வந்து ஒரு கை அளவு, அதே தான் அவ்வளோ போதும். அதே இது நம்ம கவுடம் கூட சேர்த்து போடுறோன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையளவு, காம்போஸ்ட் ஒரு கையளவு, ட்ரைட் கவுடங் ஒரு கையளவு கிடையாது, மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலவையில் ஒரு கையளவு ஒரு பாட்டுக்கு போடணும். கிரவுண்டுக்கு போடுறதா இருந்துச்சு அப்படின்னா 2 or 3 ஹேண்ட்ஃபுல் போடணும், ஏன்னா நம்ம வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தானே பண்ணுவோம், அதனால தான். அடுத்ததாக பார்த்தோன்னா பிளட் மீல். இது வந்து ஆனிமல்ஸோட வேஸ்ட் ப்ராடக்ட் தான், அதிலருந்து தான் இது உருவாக்குறாங்க. ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி அதை ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் சாயிலை ரொம்ப வளப்படுத்தும். பிளட் மீல் ஏன் இவ்வளோ பாப்புலர்னா, இதில் நைட்ரஜன் கான்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஆயில் கேக் இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்ட் கேக் இதெல்லாம், அதை விட கம்போஸ்ட் ஆனிமல் மெனியூர் விடையும் ஜாஸ்தி நைட்ரஜன் கான்டென்ட் வந்து இதில் இருக்குது. அண்ட் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங், அதனால் இதை யூஸ் பண்ணினா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி எவ்வளோ பாட்டுக்கு எவ்வளோ போடணும், இல்லை கிரவுண்டுக்கு எவ்வளோ போடணும், அவ்வளோதான் போடணும். அண்ட் இது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக 10 டேஸ்க்கு ஒரு காலம் போட வேண்டாம், மந்த்லி ஒன்ஸ் போட்டாலே போதும், லிமிட்டட் குவான்டிட்டி. ஏன்னா பிளான்ட்டுக்கு ஓவர் நைட்ரஜன் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் க்ரியேட் அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம வந்து எது எது எவ்வளோ எவ்வளோ போடணும் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக பண்ணோன்னா சரியாக இருக்கும். இதே இதில் இன்னொன்று பார்த்தோன்னா ஹார்ன் மீல். அனிமல்ஸோட கொம்பு இல்லாட்டி அதோட கால் பகுதி, நகோன் நம்ம நார்மலி சொல்லுவோம்ல, ஹூஃப், ஹார்ஸ், கேட்டில், இதோட அந்த போர்ஷன், அதோட ஷேவிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த ஹார்ன் ஆர் ஹூஃப் மீல் க்ரியேட் பண்ணுறாங்க. இதுவும் சாயில் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதான். இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரிசர்ச். நான் இந்த வீடியோ கீழே வந்து நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், ரிலேட்டட் டு இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ், இதோட என்பிகே கான்டென்ட். ஸோ அது உங்களுக்கு டைம் கிடச்சுனா நீங்கள் வாசிச்சு பாருங்கள். ரோசஸ் லைக் பிளட் மீல் ஆர் ஹார்ன் மீல், இந்த மாதிரி மெனியூர்ஸ் பிகாஸ் ஆஃப் த கான்டென்ட். ஓகே, ஆனால் இதை நம்ம போட்டோம் அப்படின்னா லிமிட்டட் குவான்டிட்டியில் போடணும், ஃப்ரீக்வன்சி குறைச்சி போடணும். யூ கேன் ட்ரை இட் அவுட் இஃப் யூ வாண்ட், இட்ஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ், ஆனால் அதனால் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணதில்லை, மேபி ஐ வில் ட்ரை. நீங்கள் யாராவது இது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட யூஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ ரோசஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லை நம்மளோட கம்யூனிட்டியில் கூட ஷேர் பண்ணலாம், மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா போன் மீல். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதோட யூஸ் என்ன, எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரியும் இல்லையா. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், ரோஸ் பாட் பண்ணும்போவே நம்ம கொஞ்சம் போடுவோம். ஆனால் இது நீம் கேக் போடுற அளவு போடக்கூடாது, கையளவெல்லாம் போடக்கூடாது, இல்லை பாஸ்பரஸ் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் ஒரு பாட்டுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன், 10 to 12 inch பாட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இன்னும் நம்ம ஒரு மந்த்லி த்ரைஸ் அப்படின்ற ஒரு சைக்கிள் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, வேறையும் ஃபெர்டிலைசர் போடுவோம். ஸோ அதனால் ஓவர் பாஸ்பரஸ் ஃபெட் ஆகக்கூடாது, அதனால தான் 1 ஸ்பூன் அப்படின்ற ஒரு கணக்கு. நீங்கள் ஸ்மாலர் பாட்னா டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூனை விட கம்மியாக போடலாம். கிரவுண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 or 3 டேபிள் ஸ்பூன் பர் பிளான்ட், அந்த கணக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனி ஒரு கேட்டகரி வந்து எடிபிள் நான் எடிபிள் ஆயில் கேக் அப்படின்னு. இந்த ஆயிலெலாம் எடுத்துகிட்டு அதில் வரக்கூடிய வேஸ்ட்டு, இது வந்து நம்ம பாப்புலராக ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும்தான் அதில் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய ஆயில் கேக்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக கிடைக்காது, நம்ம கீயாக கவர் பண்ணக்கூடியது மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடியது வந்து நீம் கேக், வேப்பம் பிண்ணாக்கு இல்லையா. திஸ் இஸ் வெரி பெனிஃபிஷியல், எஸ்பெஷலி ரூட் டிசீஸஸ்க்கு வந்து ப்ரிவென்ஷனாக
ஆக்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இதில் நைட்ரஜன் கான்டென்ட் நிறைய இருக்குது. தேவையான அளவு லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் இருக்குது. இது நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசராக உபயோகப்படுத்தலாம், ஊற வச்சு யூஸ் பண்ணலாம், பவுடராக இருந்துச்சுன்னா டைரெக்டாக சாயிலில் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். நம்ம அதனால தான் பாட்டிங் மிக்ஸ்லேயே இது யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த வர்மி கம்போஸ்ட் கவுடங்கெலாம் போடுறோம் இல்லையா, அது கூட நீம்கேக் கூட சேர்த்துக்கலாம். இனி நீம்கேக் எவ்வளோ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன் மீல் போடுற அதே அளவு தான், ஒரு டேபிள் ஸ்பூன் பர் 10-12 இன்ச் பாட். நான் வந்து ஒவ்வொரு 10 டேஸும் போடும்போது நீம்கேக் போன் மீல் வந்து போடுறேன். அப்புறமா சப்ளிமெண்ட்டாக ஃபாலியர் ஸ்ப்ரே வேற கொடுக்குறேன். அதனால் எனக்கு மந்த்லி ட்வைஸ் ரெண்டு சைக்கிளில் நீம்கேக் போன் மீல் கண்டிப்பாக பிளான்ஸுக்கு போயிடும். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா கிரவுண்ட் கேக், கடலை புண்ணாக்கு. இது வந்து நீம்கேக்கை விட ஜாஸ்தி பெனிஃபிட் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து நைட்ரஜன் அதை விட ஜாஸ்தி இருக்குது. அதில் வந்து ஒரு 5 கிட்ட தான் இருந்துச்சு, இது 7-7.5% நைட்ரஜன் இருக்குது. ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆயில் கேக்லேயே கிரவுண்ட் கேக்கு வந்து, கிரவுண்ட் கேக் இஸ் ஒன் ஐட்டம் விச் இஸ் காட் திஸ் மச் நைட்ரஜன். அதே மாதிரி பாஸ்பரஸும் பொட்டாசியமும் தேவைக்கு இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து இனி காம்போஸ்ட், ட்ரைட் கவுடங், போன் மீல் இதெல்லாம் கூட்டி சேர்க்கும்போது நமக்கு வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் பேலன்ஸ் ஆயிரும். நம்ம வேறு சப்ளிமெண்ட்டும் கொடுப்போம் இல்லையா, ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் ஆயிரும். இப்போ ஒவ்வொரு பொருட்களில் ஒரு கேஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும், அப்போது டோட்டல் பார்த்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்க்கலாம். பிளட் மீல், ஹார்ன் மீல் யூஸ் பண்ண விரும்பாதவங்களுக்கு வந்து இது ஒரு ஆல்டர்னேட். ஆனால் இது வந்து பவுடர் ஃபார்மில் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, பீசஸாக கிடைக்கும், நம்ம பிடிக்கணும். அட்லீஸ்ட் நான் வாங்கினதில் ஊற வச்சு லிக்விட் ஃபெர்டிலைசராக பயன்படுத்தலாம். இட்ஸ் வெரி 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 குட். ஆனால் அகேன் இது மட்டும் யூஸ் பண்ணினா நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற பெனிஃபிட் கிடையாது. ஸோ அதனால் எல்லா ஐட்டம்ஸும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். போன் மீல், நீம் கேக்கா சாலிடாக போடுறோம் அப்படின்னா கிரவுண்டட் கேக் வந்து ஊற வச்சு ஒரு சைக்கிள், ஒரு ருட்டீனுக்கு வந்து இதை லிக்விடாக நம்ம கொடுக்கலாம் செடிக்கு. இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தோன்னா மஸ்டர்ட் கேக். இங்கே எவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் தெரியல, நார்த் இந்தியாவில் ரொம்ப பாப்புலர். நமக்கு இங்கே கிரவுண்டட் கேக் எவ்வளவு சுலபமாக கிடைக்குதோ அதே மாதிரி மஸ்டர்ட் கேக் அங்கே பாப்புலர். அங்கே உள்ளவங்க இதுதான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட்ஸ் வெரி சீப் ஆல்சோ அவங்க ப்ரைஸ் படி. மஸ்டர்ட் கேக் இஸ் ஆல்சோ வெரி குட். கிரவுண்ட் கேக் அளவு நைட்ரஜன் இல்லைனாலும் இட் இஸ் 4%. அப்போ நீம் கேக் வித் மஸ்டர்ட் கேக் போடலாம், நீம் கேக் வித் கிரவுண்ட் கேக் போடலாம், இல்லை மூணுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். ஏன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் போடும்போது மஸ்டர்ட் கேக், கிரவுண்ட் கேக்கெல்லாம் நம்ம ஊற வச்சு அப்படி கூட கொடுக்கலாம். நீம் கேக் வந்து நம்ம டைரெக்டாக சாயிலில் மிக்ஸ் பண்ணலாம், மஸ்டர்ட் கேக் கூட டைரெக்டாக சாயிலில் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் கிரவுண்ட் கேக் வந்து நீம் கேக் கூட சேர்த்து நான் இதுவரைக்கும் பவுடராக செடிக்கு டைரெக்டாக போட்டதில்லை, எப்போவுமே ஊற வச்சு தான் அந்த லிக்விடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் மஸ்டர்ட் கேக் அப்படி இல்லை, நம்ம பவுடர் ஃபார்ம் கிடச்சுன்னா அதை டைரெக்டாக செடிங்களுக்கு சாயிலே மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். மஸ்டர்ட் கேக்கோட இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தோம்னா இதில் கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. தட் இஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல், இஸ் ஆர்கானிக், டைரெக்டாக சாயிலில் போடலாம், லிக்விடாக கூட நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். அதனால் மஸ்டர்ட் கேக் உங்களுக்கு கிடச்சுன்னா அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, ஓ சொல்ல மறந்துட்டேன், மஸ்டர்ட் கேக்குனா கடுகு எண்ணெய் எடுத்ததுக்கப்புறமா வரக்கூடிய வேஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த கடுகு புண்ணாக்கு அப்படின்னு சொல்கிறது. எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்குலாம் இருக்குல்ல, அதே மாதிரி கடுகு புண்ணாக்கு. இனி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் இதில். ரொம்ப பாப்புலரான டாப் ரோஸ், ஏன்னா நான் அது 4-5 இயர்ஸ் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதில் வந்து ஹியூமேக் அண்ட் ஆயில் கேக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இதை வந்து நம்ம ட்ரைட் கவுடங், போன் மீல் கூட சேர்த்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட், ஃபிஷ் அமினோ இதெல்லாம் நம்ம ட்ரெஞ்சாக கூட கொடுக்கலாம், ஃபோலியர் ஸ்ப்ரேயாக கூட கொடுக்கலாம். நம்மளோட மூணு சைக்கிளில் இடையில இந்த மாதிரி ஒரு பொருட்கள் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய இல்லை கொஞ்சம் பார்த்துருக்கோம், இன்னும் சில ரெசிபீஸ் நான் போட வேண்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட நம்ம இடையில பயன்படுத்திக்கலாம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், பயோ ஃபெர்டிலைசர்ஸ். பயோ ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்காது. இதை வந்து வேறு மெனியூர் கூட உள்ள காம்பினேஷனாக நம்ம யூஸ் பண்ணணும், அப்படின்னா தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இதை வந்து நம்ம சாயிலில் போட்டுட்டு மேலே ஃபாலியர் ஸ்ப்ரேயாக வேறு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை இதை சாயிலில் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து வேறு ஐட்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா,
organic byproducts, blood meal, horn meal, bone meal, compost, animal manure, அதெல்லாம் கூட நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியா நான் இது வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அப்பப்போ அப்படி பார்த்துப்பேன். நான் அது வரைக்கும் பர்சனலாக கூட யூஸ் பண்ணதில்லை. நம்ம குரூப்பில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டியில் கூட நீங்கள் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கேட்டுக்கலாம். அவங்க வந்து மற்றவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணலாம். எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். பயோஃபெர்டிலைசர்ஸ் வந்து நிறைய இருக்குது. நான் வந்து இதில் நாலு தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அகேன் பேஸ்ட் ஆன் தோஸ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ். நிறைய ஃப்ளவர் ப்ரொடக்ஷன், ஃப்ளவர் க்ராப் ஈல்டை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட பேஸிஸில் இந்த நாலு பயோஃபெர்டிலைசர்ஸ் இன் காம்பினேஷன் வித் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்களே நிறைய ஈல்டு அச்சீவ் பண்ணியிருக்கிறதா அந்த ஆர்டிகல்ஸில் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா, ஃப்ளவர்ஸ் லைக் ரோஸ், ஜாஸ்மின், மெரிகோல்டு அண்ட் டியூப்ரோஸ், இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ். ஓகே, அப்போ பயோஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் நமக்கு பெனிஃபிட் கிடைக்காது. பயோஃபெர்டிலைசர்ஸ் வித் அதர் ஆர்கானிக் மெனியூர்ஸ் ஆர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வி ஹாவ் டு யூஸ். அப்போ தான் நம்ம வந்து எதிர்பார்க்குற அளவு வந்து ரோஸ் நல்லா வளரும், நிறைய பூ பூக்கும். அந்த பூக்கிற பூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சைஸ் அண்ட் கலர் அண்ட் யூனோ த குவாலிட்டி ஆஃப் ஃப்ளவர். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பயோஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இதிலே ரொம்ப பாப்புலராக பேசப்படுறது வந்து அசோட்டோபாக்டர் அப்படின்ற ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணியிருக்கிற பயோஃபெர்டிலைசர், விச் இஸ் அ ஃப்ரீ லிவிங் ஆர்கனிசம். இது வரைக்கும் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டோம். இனி இதை எப்படி யூஸ் பண்ணுறது? நம்ம மந்த்லி 3 times ஃபெர்டிலைசர் போடணும். அப்போது எந்தெந்த ப்ராடக்ட் எந்த ஸ்கெடியூலில் யூஸ் பண்ணுறது, எப்படி காம்பினேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு டேபிள் போட்டிருக்கேன். இது ஒரு கைடன்ஸுக்கு தான். ஆனால் யூ ஆர் ஃப்ரீ டு க்ரியேட் யுவர் ஓன் காம்பினேஷன். உங்களுக்கு எது எந்தெந்த பொருட்கள் இருக்குதோ அதை வச்சு நீங்களே ஒரு காம்பினேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் கிடையாது. இப்போ ஆப்ஷன் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சைக்கிள் 1 காம்போஸ்ட், போன் மீல், நீம் கேக், இது போட்டிருக்கேன் இல்லையா. இந்த 3 பொருட்களும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம். அடுத்த சைக்கிளில் நான் வந்து சீவீடோ, ஃபிஷ் அமினோ ஆர் எனி அதர் லிக்விட் ஃபெர்டிலைசர், இது ட்ரெஞ்சாவோ இல்லை ஃபாலியோ ஸ்ப்ரேயாவோ யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். அனிமல் மெனியூர் அண்ட் கம்போஸ்ட் இன்னொரு மிக்ஸை வந்து சைக்கிள் 3 போட்டிருக்கேன். நம்ம அனிமல் மெனியூர் அண்ட் கம்போஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள்லே மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா சைக்கிள் 3 அது தேவைப்படாது. ஏன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலே போதும். மந்த்லி நம்ம வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் 2வது சைக்கிளில் ஃபார் எக்ஸாம்பிள் சீவீடு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சைக்கிள் 3 வந்து ஃபிஷ் அமினோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம். அதே இது நீங்கள் டாப் ரோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 பாருங்கள். டாப் ரோஸ் அண்ட் போன் மீல், அது ஒரு காம்பினேஷன் போட்டிருக்கேன். டாப் ரோஸ் எவ்வளோ யூஸ் பண்ணோன்னு அந்த வீடியோலே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி போன் மீல் நான் சொன்னேன், 1 tablespoon பர் 10 to 12 inch பாட். கிரவுண்டுக்கு ஜாஸ்தி போடணும், சின்ன பாட்னா அதோட கம்மியாக போடணும் அப்படின்னு. ஸோ டாப் ரோஸ் ப்ளஸ் போன் மீல் ஒரு சைக்கிளில் போட்டோன்னா அடுத்த சைக்கிளில் நம்ம வந்து ஒரு ஃபாலியர் ஸ்ப்ரே கொடுக்கலாம். அண்ட் 3வது சைக்கிளில் இன்னொரு ஐட்டம் நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேயாவோ, ஹோம்மேட் ஃபெர்டிலைசரோ, இல்லை உங்ககிட்ட அனிமல் மெனியூர் அண்ட் காம்போஸ்ட் அந்த கலவை போடணும்னா அது கூட போட்டுக்கலாம். ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு டூ வாட் யூ வாண்ட். நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். இட்ஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஆர்கானிக். ஸோ ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு எதுவுமே வராது. ஸோ நம்ம எது கூட எதுவும் சேர்த்து போட்டுக்கலாம். ஆனால் ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4 பார்த்திங்கன்னா நான் 2வது சைக்கிள் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம பிளட் மீல், ஹார்ன் மீல் யூஸ் பண்ணுறதா இருந்தோன்னா நைட்ரஜன் வந்து திரும்பவும் நம்ம எதாவது யூஸ் பண்ணோன்னா ஜாஸ்தி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 3வது சைக்கிளில் நம்ம ஃபெர்டிலைசர் எதாவது போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டோரில் வாங்கியிருக்கிற ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி, ஹோம்மேடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, எனக்கு ரோஸ் வச்சுருக்கேன் வளர மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்குது, பூக்கவே மாட்டேங்குது, என்ன உரம் போடுறது, ஏதாவது ஒரு நல்ல உரம் சொல்லுங்கள், எது பெஸ்ட்டு அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ எது பெஸ்ட் அப்படின்லாம் இல்லை, ஏதாவது ஒரு உரம் மட்டும் போட்டால் ரோஸ் பெர்ஃபார்ம் பண்ணாது. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காம்பினேஷன் அது ட்ரை பண்ணுங்கள். அதுவும் போட்டு ரோசஸ்க்கு கரெக்டாக எவ்வளோ தண்ணி விடணுமோ அந்த மாதிரி தண்ணி விட்டு பெஸ்டிசைட் ஃபங்கிசைட் ருட்டீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ரோஸு வந்து கண்டிப்பாக நிறைய பூக்கும், நல்ல செழிப்பாக வளரும். இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஐ மீட் யூ ஆல் ஆன் அனதர் வீடியோ. அது வரைக்கும்
Take care of yourself. Happy gardening as usual. Grow roses and experiment roses and share your stories, okay? Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye, everyone.